ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. புதுசாக என்னுடைய சேனலை பார்க்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த பட்ஜெட் தாக்கலில் வந்து ஒரு முக்கியமான அப்டேட்டு யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஊழியர்களுக்காக வந்து ஒரு முக்கியமான அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாத ஊழியர்கள் மாத சம்பள ஊழியர்கள் வந்து புதுசாக வேலைக்கு சேருபவர்கள் வந்து அவங்களுடைய இபிஎஃப்ஓ அக்கௌண்ட் மூலமாக அவங்களுடைய ஒரு மாத சம்பளம் வந்து கவர்மெண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்குது. அதாவது நம்ம வந்து கம்பெனியில் ஒரு ஊதியம் வாங்கிட்டுருப்போம், அந்த ஊதியம் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து ஒரு மாத சம்பளம் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நம்மளுக்கு வந்து இபிஎஃப்ஓ அக்கௌண்ட் மூலமாக கொடுக்க போகிறாங்க. அந்த இபிஎஃப்ஓ அக்கௌண்ட்டு மூலமாக வந்து ஊழியர்களுக்கு வந்து அவங்களுடைய வங்கி கணக்கில் 3 தவணைகளாக வந்து வரவை வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய புதிதாக வேலையில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய குஷியாக இருக்குன்னு சொல்லலாம். அதாவது புதுசாக வந்து இபிஎஃப்ஓ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பெனிஃபிட்டை வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இது யார் யாருக்கெல்லாம் வந்து அப்ளிகபிள் பார்த்தீங்க அப்படின்னா, 15,000 சம்பளத்திலேருந்து 100,000 சம்பளம் வரைக்கும் இந்த புதிதாக சேருபவர்கள் இபிஎஃப்ஓ அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு மாத சம்பளம்ன்றது இபிஎஃப்ஓ ஆஃபீஸ் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் வந்து 3 தவணைகளாக வர வைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக வந்து 210 இளம் ஊழியர்கள் வந்து 210 லட்சம் இளம் ஊழியர்கள் வந்து பயன்பெறத்தான் வந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பர்களே, இது ஒரு ரொம்ப ஒரு புதிதாக வேலை சேர்வுகளுக்கு ஒரு குஷியான விஷயமாக வந்து பார்க்கப்படுகிறது. உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே.